மத்திய அரசின் கீழ் செயல்படும் நேரு யுவ கேந்திரா இளைஞர் அமைப்பினரும் நீலகிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் இணைந்து தற்பொழுது நீலகிரி மாவட்டம் முழுவதும் நீரின் அவசியம் குறித்தும் நீர் மேலாண்மை பாதுகாப்பது குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று உதகை ஃபிங்கர் போஸ்ட் அருகே செயல்பட்டு வரும் புனித சூசையப்பர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் அங்குள்ள மாணவர்களுக்கு நீரின் அவசியம் குறித்தும் எதிர்கால தேவைகளை நீரில் கருத்தில் கொண்டு அதனுடைய பயன்பாடுகளை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ரமணா கல்வி குழுமங்களின் நிர்வாக தலைவர் நிர்வாக இயக்குனர் ரமணா சுரேஷ் அவர்களும் யாதுமுறை யாவரும் கேளிர் அறக்கட்டளையின் நிறுவனர் சரவணன் அவர்களும் புனித சூசையப்பர் தொழிற்பயிற்சி நிலையத்தினுடைய தாளாளரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைவரையும் நீலகிரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய நிறுவனர் ரஞ்சித் வரவேற்றார். சிறப்புரை வழங்கி மூவருமே இதில் கலந்து கொண்டு நீரின் அவசியம் குறித்தும் அதனை பாதுகாப்பது குறித்தும் விளக்க உரையாற்றினர். நிறைவில் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் ரஞ்சித் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்பட்டு தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. இதேபோன்று நீலகிரி மாவட்டம் முழுவதிலும் நீரினுடைய அவசியமும் நீரினுடைய தேவைகளையும் அவற்றை கையாளும் முறைகளும் அதனை சேமிக்கும் வகைகளும் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக நேரு யுவ கேந்திராவின் நிர்வாகியும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேக்டரியாக இருந்தால் கூட வந்து அதில் யார் முக்கியமானவங்க? நீங்கள் தான் முக்கியமானவங்க. நீங்கள் படிக்கக்கூடிய தொழில் அதுதானே ஐடிஐ அப்படிங்கிறது, ஃபிட்டரு, வெல்டரு, ப்ளம்பரு இல்லையா? ஸோ எந்த ஒரு ஃபேக்டரியில் எவ்வளோ பெரிய ஃபேக்டரியில் இருந்தாலும் அதற்கு அடிப்படையான விஷயங்களில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த தண்ணீர் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன்னா நாளைக்கு பியூரிஃபை பண்ணக்கூடியதும் மறுசுழற்சி செய்யக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் அதற்கான மிஷினை யார் கண்டுபிடிக்க போகிறீங்க, யார் ஃபிட் பண்ண போகிறீங்க, செட் பண்ண போகிறீங்க, அதை இயக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் இயக்க போகிறீங்க. ஸோ ஜல்ஜீவன் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ குறைவாக தான் இருக்குது. வடநாடுகளில் ஏன்னா நமக்கு ரெண்டாவது நீலகிரி மாவட்டத்தில் வந்து இது வந்து எப்பவுமே அடிக்கடி தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது, டெய்லியுமே தண்ணி வந்துட்டு தான் இருக்குது, அதை தாண்டி வந்து லாரி தண்ணி வருது. அதனால் நமக்கு தண்ணியுடைய கஷ்டம் என்னங்கிறது வந்து தெரியறதில்ல. இதெல்லாம் நடந்து போய் தூக்கிட்டு வராங்க. இது சில அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குடத்துக்கு மேலே குடத்தை அடிக்க வச்சுட்டு அந்த பொம்பளைங்க வந்து தூக்கிட்டு வருவாங்க, மணலுக்கு அடியில் தூக்கிட்டு வருவாங்க இல்லையா? நம்ம யாருமே பார்க்க போகிறது. பட் இதே நம்ம வீட்டுக்கு தனியாக ஒரு திட்டம், நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய பைப் தான் அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணியில் நான் கை கழுவி முடிச்சிட்டேன்னா முடிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு சொம்பு எடுத்து மறுபடியும் கழுவின கையவே கழுவிட்டு இருந்தால் அந்த தண்ணி வேஸ்ட் இருக்கும் தான். இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே இனிமேல் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள்டையும் தண்ணீரை வந்து அளவாக செலவு பண்ண சொல்லணும், அளவாக நீங்களும் செலவு பண்ணுங்கள், தண்ணீரை சேமிக்கணும் சரியா? அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லணும் சார். நான் வந்து அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நம்முடைய ஐடியினுடைய பாதரவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து தோன்றினாலும் ஆற்று நதிக்கரை ஓரங்களில் மனிதன் என்று குடியேறினானோ அன்று முதல் தான் வந்து என்னென்னா நாகரிகம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. இப்போது மனிதனுடைய நாகரிகத்துக்கே முதல் காரணம் வந்து என்னென்னா நீர் தான். அப்பேற்பட்ட நீர் பற்றி நம்முடைய திருவள்ளுவர் வந்து 1330 குறைவு எழுதினாலும் நீரின்றி அமையாத உலகு என்ற ஒரு வர ஒரே ஒரு வரியில் வந்து உலகிற்கே உணர்த்தி விட்டார். இனி வரும் காலங்களில் வந்து நம்மக்கூடிய இப்போ நம்முடைய முன்னோர்கள் வந்து அனுபவித்த அத்தனை இயற்கை விஷயங்களும் நம்மளுக்கு வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது. நமக்கே வந்து ஒரு சில காய்கறிகளும் முறையோடு நம்ம சூழ்நிலை நீங்களே கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தண்ணீருடைய முக்கியத்துவம் என்னன்றது உங்களுக்கு அதிலே தெரியும். அதனால் நீரின் அவசியத்தை மாணவர்கள் அனைவரும் தண்ணி வந்து காசுக்கு விற்கப்படும். அப்போல்லாம் வாட்டர் பாட்டிலே பார்க்க முடியாது, கடைகளெல்லாம் வாட்டர் பாட்டிலாம் இருக்காது. வெளியில் ஒரு குடம் இருக்கும், எல்லோரும் என்ன செய்வாங்க, அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு டம்ளர் வச்சுருவாங்க. ஒவ்வொருவங்க எப்போ தாகம் எடுத்தாலும் என்ன செஞ்சுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது, எந்த இடத்துலையும் குடமும் கிடையாது, டம்ளரும் வைக்கிறது கிடையாது, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வாட்டர் பாட்டில் ஆயிடுச்சு. அந்த வாட்டர் பாட்டிலோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏர்போர்ட்லாம் போய் இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட அதோடய விலை வந்து 40 ரூபா, அதோடய விலை வந்து எவ்வளவு 40 ரூபா. வெளியில் பல இடங்களில் சின்ன பாட்டில் 20 ரூபா, 30 ரூபா அப்படிலாம் விற்கிறோம்.
அப்போ ஒரு காலத்தில் தண்ணியை வந்து விற்க முடியுமா, தண்ணி எவனாவது வாங்குவானா? தண்ணி சப்போஸ் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாட்டர் பாட்டில் அடிக்க வச்சுருக்கேன் கடையில் தண்ணி விற்கிறேன்னு சொன்னால் அவனை கேனப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, அறிவுலாதுன்னு சொல்லியிருப்பாங்க, முட்டாப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மாதிரி இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் தண்ணி வாங்கி தான் குடிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு, தள்ளப்பட்டு. ஏன்னா தவறான முறைகளில் நினைச்சிடும், நதி நீரை வந்து நிறையா ஃபேக்ட்ரியில் இண்டஸ்ட்ரீஸில் என்ன செய்கிறாங்க, அது அதனுடைய தன்மையை மாற்றி 500 அடி 1000 அடி போர் போட்டால் கூட நம்மளுக்கு என்ன செய்யலை, தண்ணி வரணும். அப்போ அந்த தண்ணி வந்து அந்த அளவுக்கு என்ன செய்யுது, மக்களால் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டதுனால